வெல்கம் டு TechApps Tamil. இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நம்ம கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எலைட் T55 அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச். இந்த வாட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 698 ருபீஸ் தான். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளிப்கார்ட்டுக்கான லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வாட்ச் குறிப்பாக சொல்ல போனால் பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கும். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ட்ராப் கொடுக்குறாங்க, அதில் ஒரு ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே நைட் ஸ்ட்ராப் மாதிரி இருக்குது. அண்ட் இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வாட்ச் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அண்ட் இந்த வாட்ச்சுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங் பார்த்துருங்க, அதுக்கப்புறமா நம்ம ரிவ்யூவை பார்க்கலாம். அண்ட் அது எல்லாத்தையுமே பார்க்குற முறை ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மாதிரிங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளெல்லாம் போயிடலாம். ஓகே கேஸ், இப்போ அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுதான் நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டோடைய பாக்ஸ். நான் ஆக்சுவலாக ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ஃப்ளிப்கார்ட் லேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டாப்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, 698 ருபீஸ் இது உங்களுக்கு காஸ்ட் ஆகுது இந்த வாட்சை பொறுத்த வரைக்கும். அண்ட் கீழே இந்த லேபிளில் எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு இந்த வாட்சோடைய ஃபுல் நேம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த ஃப்ளிப்கார்ட்டோடைய பேக்கிங்கை நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இது இப்போ ரிமூவ் பண்ணி நம்ம வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேட் இன் சைனா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ ரொம்பலாம் லைஃப் எதிர்பார்த்துறாதீங்க, இதுக்கு 3 மாதம் தான் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் இந்த ஒரு பாக்ஸை வந்து பிரிச்சிடலாம், இது எப்படி பிரிக்கிறதுன்னு வேற தெரியல. பட் பாக்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, வாட்ச் T55 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபிட் ப்ரோ ஆப் கூட நீங்கள் பேர் பண்ண போகிறீங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா பாக்ஸ், பின்னாடிலாம் எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, ஒரு சிம்பிளான பாக்ஸ் பட் நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ இந்த பாக்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அண்ட் இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு வாட்ச் அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு பேண்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெட்டர் இருக்குது, வேணால் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ இந்த லெட்டரை எடுத்து வச்சுட்டு உள்ள நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன், இது ஆப்பிள் பேண்ட் மாதிரியே இருக்கக்கூடியது. பட் குவாலிட்டி அந்தளவுக்கு இல்லைங்க, இந்த ஸ்ட்ராப் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. பட் எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராப், நான் இந்த வாட்சே மெயினாக வாங்கினது பார்த்தீங்கன்னா நைக் ஸ்ட்ராப்புக்காக தான். நைக் ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே பார்க்கறதுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 44mm ஸ்ட்ராப்பு. இதையும் உரமாக வச்சுட்டு இப்போ நம்ம மெயின் விஷயத்துக்கு வரும், இதுதான் நம்மளுக்கான வாட்ச்சு. ஸோ வாட்ச் செம்மையாக பேக் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு அச்சல் ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்குது, உங்களாலே பார்க்க முடியும். அந்த ரிங்கு முறக்கொண்டு எல்லாமே அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Series 7 அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் வாட்ச்னு மென்ஷன் பண்ணல, Series 7 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பின்னாடி கூட பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரி தாங்க இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸை நம்ம ஜஸ்ட் எடுத்துடலாம், என்னோட ஆப்பிள் வாட்ச் உங்களால் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட என்னோட ஆப்பிள் வாட்சில் இருக்கக்கூடிய அந்த சேம் ஃபேஸ் தான் நம்மளுக்கு இதில் வச்சிருக்காங்க. இதிலே கலர் மாத்திரம் எப்படி இருக்குமோ அந்த ஃபேஸை தான் இங்கே ஸ்டிக்கராகவே ஒட்டியிருக்காங்க. நம்ம ஜஸ்ட் இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கரை பிரிச்சுடுவோம். அண்ட் பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலே எல்லாம் பிரிக்கும் போது. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த வாட்ச் ஆன் பண்ணி பார்த்துருவோம். அண்ட் ஆக்சுவலாக சார்ஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், நான் சார்ஜ் போட்டுட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ரிவ்யூவில் சொல்கிறேன். அண்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜருக்கு வந்துடும். சார்ஜரை பொறுத்த வரைக்கும் இது மேக்னெட்டிக் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜர்லாம் கிடையாது, இது சாதாரண ஒரு சார்ஜர் தான். பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அந்த ஆப்பிள் வாட்சோட சார்ஜர் மாதிரி இருக்குது, பட் மேக்னெட்டிக் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாக்ஸுக்குள்ளே ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, இதில் நம்ம கியூஆர் கோட் இருக்குது, வேணும்னா நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகும். மற்றபடி இந்த யூசர் மேனுவலில் பெருசாக எதுவும் போடல, இதை படித்து பார்க்குற அளவுக்கு பொறுமையே நம்மளுக்கு கிடையாது. அண்ட் அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அண்ட் ஓகே கேஸ், அன்பாக்சிங் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வாட்சோட ரிவ்யூக்கு வந்தோம்னா எலைட் T55 இந்த வாட்சில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் அண்ட் பெல் குவாலிட்டி, இதுதான் இந்த வாட்சில் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட டிசைன் பார்க்கறதுக்கு அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்குது, சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் ஆப்பிள் வாட்ச் யூஸ் பண்ணுறவங்க இந்த வாட்சை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த டூப்ளிகேட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே பார்க்கறதுக்கு டிசைன் ரொம்ப சிமிலராக இருக்குது, என்னோட ஆப்பிள் வாட்ச் கூட கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் நீங்களே பாருங்கள். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குது, ஆன் பண்ணாத வரைக்கும் ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. அண்ட் இந்த ஸ்மார்ட் வாட்சில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வாட்ச் மாதிரி ரெண்டு பட்டன் கொடுத்துருக்காங்க. க்ரான் அப்படிங்கிற ஒரு பட்டன், அதாவது ரவுண்டாக இருக்குது இல்லையா, அதுதான் க்ரான். அந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்பிள் வாட்ச் அளவுக்குலாம் இல்லை, அந்த பட்டனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டனை நம்ம சுற்றும் போது ஆப்பிள் வாட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரோல் பண்ண முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் நம்மளுக்கு பண்ண முடியாது. பட் ஸ்டில் அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பேக் வரலாம், மெனுக்குள்ளே போகலாம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். அண்ட் இன்னொன்று கீழே இருக்க பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், அந்த பவர் பட்டனை அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த வாட்ச் ஆன் ஆகும், திருப்பி அழுத்தினீங்கன்னா இந்த வாட்ச் வந்து ஆஃப் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் டிசைனை பற்றி சொல்லணும்னா நம்மளுக்கு பின் பக்கத்தில் அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரியே ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்க, உள்ள நிறைய சென்சார்ஸ்லாம் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக், பார்க்கறதுக்கு அலுமினியம் மாதிரி இருக்குது, பட் இருந்தாலுமே ஃபுல்லி பிளாஸ்டிக் தான், எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எல்லாம் பிளாஸ்டிக் தான். பட் இருந்தாலுமே ரொம்ப மோசமாலாம் இல்லை, ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் அப்படின்னே சொல்லலாம். பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பெல் குவாலிட்டி ரொம்பவே சாலிடாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வாட்சோடைய டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்குது 44mm ஒரு டிஸ்பிளே தான் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. லைக் ஆப்பிள் வாட்சில் நம்மளுக்கு 44mm என்ன சைஸில் இருக்குமோ அந்த சேம் சைஸில் தான் நம்மளுக்கு இந்த வாட்சுமே இருக்குது. இதோட ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240x240 பிக்சல்ஸில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ரெசல்யூஷன் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதில் நீங்கள் எதை பார்த்தாலுமே அது எல்லாமே பிக்சல்
அதாவது புள்ளி புள்ளியாக தான் தெரியும், அந்த மாதிரி ரெசல்யூஷன் தான் இருக்குது. ரெசல்யூஷனை பொறுத்த வரைக்கும் இதில் அந்த அளவுக்குலாம் எதிர்பார்க்க முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம இதுக்கு மேலாம் எதிர்பார்க்க முடியாது. பட் இது நமக்கு கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பொதுவாக ரெட்மி ரியல்மி அந்த மாதிரி வாட்சஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க, அதுவும் டச் இல்லாத டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கலர் டச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் எவ்வளவா இருந்தாலுமே இந்த ப்ரைஸுக்கு வந்து அது ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வாட்சை பற்றி சொல்லி ஆகணும், இந்த வாட்சில் நம்ம டச் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. அதாவது டச் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வாட்சோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு வாட்சுக்கு தேவையான அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இந்த வாட்சில் இருக்குது. இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு 128 MB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் டுவல் கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ப்ராசஸர் அப்படிங்கிறத அவங்க சொல்லலை. அண்ட் ஓவரால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது. நீங்கள் இந்த வாட்சில் எதை கிளிக் பண்ணாலும் அதோட ரெஸ்பான்ஸ் உடனே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வாட்சோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் 4.0 தான் இதில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பழைய வெர்ஷன் ப்ளூடூத். பட் இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரூம்லேருந்து ஹாலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்சோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் நீங்கள் பாக்கெட்லேயே ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே கனெக்டடாக இருப்பீங்க இந்த வாட்ச் கூட. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் இந்த வாட்சோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டமில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்தோன்னே ஒரு டயலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் நம்ம போய் கால் டயல் பண்ணி யாருக்காச்சும் ஃபோன் கால் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்டுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நம்ம கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த கான்டாக்டை நம்ம கிளிக் பண்ணி கால் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெனு ஸ்டைல் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஆப்பிள் வாட்சில் எப்படி நம்ம கிரிட்லேருந்து நம்ம லிஸ்ட்டுக்கு மாத்திரமோ அந்த மாதிரி இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. அந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா வாட்சிலையும் இருக்கிற மாதிரி எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடந்திருக்கோம் அப்படிங்கிறத இந்த வாட்சில் பார்த்துக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இன் கேஸ் நீங்கள் பாட்டு ஏதாச்சும் கேட்குறீங்கன்னா நம்ம இதில் இந்த வாட்சை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே வாட்ச் ஃபேஸுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாட்ச் ஃபேஸும் உங்களுக்கு இந்த வாட்சில் சேஞ்ச் ஆகும். அண்ட் இதில் இருக்கக்கூடிய எல்லா வாட்ச் ஃபேஸஸுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆப்பிள் வாட்சோடய அந்த வாட்ச் ஃபேஸ் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கனால பார்க்குறது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் இருந்தாலுமே அந்த வாட்ச் ஃபேஸஸ் எல்லாமே நமக்கு ஆப்பிள் வாட்சில் இருக்கக்கூடிய அதே வாட்ச் ஃபேஸஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்ச் ஃபேஸ்லேருந்து ஒரு சிங்கிள் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போடைய லிஸ்ட்டு வந்து வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த க்ரான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப் லிஸ்ட்டு வரும். அந்த ஆப் லிஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெருசான இந்த அப்ளிகேஷன் இருக்காது. ரொம்ப பேசிக்கான அப்ளிகேஷன் தான் இருக்கும். அண்ட் ஒரு சிலது ஒர்க் ஆகுது, அதுலேயும் ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஒரு சில அப்ளிகேஷன் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த வாட்சில் அப்படி என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாட்ச் யூஸ் பண்ணி உங்களால் ஹார்ட் ரேட் மெஷர் பண்ண முடியும். அண்ட் இதில் கம்மிக்கக்கூடிய ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக டேபிள் வச்சிருக்கும் போது கூட ஹார்ட் ரேட் அதை மெஷர் பண்ணி ஏதோ ஒரு வேல்யூ சொல்லுது. ஸோ ஹியூமனோட ஒரு ஹார்ட் ரேட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், 70 to 100 இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ரேண்டமாக ஒரு வேல்யூ வந்து கொடுக்குது. ஸோ அதனால் இதில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாமே ஃபேக்கு தான். ஸோ ஹார்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் காமிக்கிறது கம்ப்ளீட்லி ஃபேக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் நமக்கு ஸ்லீப் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. பட் கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. ரொம்பலாம் எதிர்பார்த்துறாதீங்க, அவ்வளோ அக்யூரேட்டாலாம் இருக்காது, முன்னாடியே சொல்லிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. இதில் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம பெருசாக இந்த வாட்சை கட்டிட்டு பண்ண முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் மெயினான விஷயத்துக்கு வரும், இந்த வாட்சை யூஸ் பண்ணி உங்களால் கால் அட்டன் பண்ண முடியும். அட் சேம் டைம் நீங்கள் கால் பண்ணவும் முடியும். இந்த வாட்சை யூஸ் பண்ணி கால் வந்து உங்களுக்கு ஃபோன் மூலமாக போகும். இந்த வாட்சிலே நீங்கள் ஃபோன் பேசிக்க முடியும். மைக் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, எல்லாமே கொடுத்துருக்காங்க. கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. மைக் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவேன். கிட்ட வச்சு பேசும்போது கிளியராக கேட்குது, கொஞ்சம் தூரமாக பேசும்போது சுத்தமாக கேட்க மாட்டேங்குது, லவுட்னஸ் பத்தலை. அண்ட் நெக்ஸ்ட் இதோட ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. படு மோசமான ஸ்பீக்கர். இது ஸ்பீக்கர் கொடுக்காமலே இருந்திருக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. இது ஸ்பீக்கர் ஆன் பண்ணிட்டு நம்ம பேசுகிறோம்னா ஒன்றுமே கேட்க மாட்டேன். அவங்க பேசுகிறாங்களா என்னங்கிறதே தெரியல. ஆக்சுவலாக ஸ்பீக்கர் இருக்கா இல்லையானுங்கிறதே எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப லோவான சவுண்டு தான் இல்லை கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் மாட்டி தான் ஃபோன் கால்ஸ் எல்லாமே பேசுகிற மாதிரி இருக்கும். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வாட்சை நம்பி நீங்கள் இருக்கீங்கன்னா எனக்கு செஞ்சு ஃபோன் கால்ஸுக்குமே ஸ்பீக்கர் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வைப்ரேஷன் மோட்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு இந்த வாட்சில் வந்து இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் நம்மளுக்கு கேமரா கண்ட்ரோலருக்கு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணி உங்களால் ஃபோனோட கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். லைக் நம்மளுக்கு ரிமோட் கேமரா மாதிரி தான். அதாவது இந்த வாட்சில் நம்ம வந்து ஷட்டரை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு வாட்சை எந்த ஆப் கூட நம்ம பேர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இது போட் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் ஏற்றினதுக்கப்புறமா அந்த ஆப்புக்குள்ளே செப்பரேட்டாக நீங்கள் இந்த வாட்சை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூடூத்தில் நீங்கள் இந்த வாட்சை வந்து கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அதில் செப்பரேட்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த வாட்சை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த வாட்சோடைய ஃபுல் அசஸ் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் கிடைக்கும். அதாவது அந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக்கான திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைக் நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும், நம்மளுடைய ஹெல்த் ரிப்போர்ட்டு, நம்மளோட ஹார்ட் ரேட் ரீடிங்கு, அண்ட் நம்மளோட ஸ்லீப்பிங் டைம் ப்ளஸ் ஹெல்த்தி ஹேபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிம்பிள் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்த்தியான லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே செகண்ட் மெனு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு செட்டிங்ஸ். செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்சுக்கான செட்டிங்ஸ் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்
ஆப்ஷனில் லிஃப்ட் வேக்கப், அதாவது நம்ம வாட்ச் எப்படி பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகிற மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூ நாட் டிஸ்டர்ப் அலாம், அண்ட் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், உங்களுக்கு எந்திரிச்சு நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும், அது எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இது இல்லாமல் ரிமோட் ஷட்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்மளோட ஃபோனோட கேமராவை இந்த வாட்சை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைன் மை டிவைஸ், இன் கேஸில் உங்களுக்கு வாட்ச் எங்கே வச்சிருக்கீங்கன்னு தெரியலனா இதில் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வாட்சில் வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும். அண்ட் இது இல்லாமல் இந்த வாட்ச்ல இதே மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே புஷ் பண்ணுறக்கான ஆப்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட், சோர்ஸ் காண்டாக்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஆட் பண்ணி வச்சிக்கலாம். இந்த ஆப்பில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வாட்ச்க்கு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆப்ஷன், இன் கேஸில் நீங்கள் இந்த வாட்ச் ரீசெட் பண்ணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அண்ட் இது இல்லாமல் ஓடி அப்டேட், இன் கேஸில் ஏதாச்சும் ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு புது அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியான ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. அந்த மோஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங், வாக்கிங், ரைடிங் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வேணும்னா அதில் கொடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்திருக்கு நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சைன் இன் பண்ணால் தான் அந்த அப்ளிகேஷன் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வாட்சோட பேட்டரி லைஃப், ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்திருக்கு இந்த வாட்சில் அது ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா பத்து மணி நேரம் இந்த வாட்சுக்கு நம்மளுக்கு பேட்டரி லைஃப் சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலாக நமக்கு பேட்டரி லைஃப் பொறுத்திருக்கு ஒரு 5 to 7 hours நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலுமே 5 hours 7 hours ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கு கம்மியான பேட்டரி லைஃப், அட்லீஸ்ட் ஒரு நாள் வர மாதிரியாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். ஒரு 15 hours அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கூட ஓகேன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சை நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 minutes ஆகும், 0 to 100 நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு 90 minutes ஆகும், அது கூட நான் ஓகேன்னு சொல்லுவேன். பட் பேட்டரி லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் ஓவரால் இந்த வாட்சை பற்றி கேட்டிங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது, ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்குது. இன்கேஸ் லுக்குக்காக நீங்கள் ஒரு வாட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு பார்க்கறதுக்கு ஆப்பிள் வாட்ச் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ச் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஃபீச்சர்ஸ் நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த வாட்ச் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். மெயினாக இந்த பட்ஜெட்டுக்கு 700 rupees உங்களுக்கு கால் பேசுகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் கால் பண்ணிக்கவும் முடியும் பேசிக்கவும் முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதை கொடுக்குறாங்க. அண்ட் ஓவரால் 700 rupees கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. குவாலிட்டி வைஸுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் இந்த வாட்சில் எந்த பிரச்சனையுமே இல்லை. 700 rupees எனக்கு தெரிஞ்சு ஓகே ஒரு ஒர்த்தான ஒரு பையாக தான் இருக்கும், இன்கேஸ் நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் 1000 rupees பார்க்குறீங்கன்னா. அண்ட் ஓகே கேஸ், அவ்வளோதான் இந்த ஒரு ஸ்மார்ட் வாட்சுக்கான ரிவ்யூ. ரொம்பலாம் எதிர்பார்த்துறீங்க, எல்லாமே இந்த வாட்சில் பர்ஃபெக்டாலாம் இருக்காது, ஏன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் அப்படி. அண்ட் ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அத்தவில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம். We'll be right back.